नियतिकृतनियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. ध्वनியினுடைய பிரபேதங்கள்ல பத பதம் வாக்கியம் பிரபந்தம் வரைக்கும் பார்த்தோம் நம்ம. பிரபந்தேபி அர்த்தசக்தி பூஹு அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரபேதங்களையும் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பதைக தேச ரச்சனா வர்ணேஷு அப்படி ரசாதயான்னு இருக்கு. ஜஸ்ட் அந்த டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து லக்ஷணா அபிதாமூலம் அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம் அதுல அதுக்கப்புறம் அபிதாமூலத்துல அசம்லக்ஷக்கிரமத்வங்கம் வியங்கியம் சம்லக்ஷக்கிரம வியங்கியம்னு பார்த்தோம். சம்லக்ஷக்கிரமத்துலதான் சப்தசக்தி மூலம் அர்த்தசக்தி மூலம் உபயசக்தி மூலம் இந்த ரெண்டு இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு பார்த்தோம். உபயசக்திக்கு வாக்கியம் மாத்திரம் இருக்குன்னு பார்த்தோம். பிரபந்தம் எடுக்கிறச்சே பிரபந்தேபி அர்த்தசக்தி பூகுங்கிறச்சே அர்த்தசக்தி மூலத்தினுடைய ஒரு பிரபந்தத்துல எப்படி அர்த்தசக்தி உத்பவமா இருக்கக்கூடிய வெங்கியம் நமக்கு தெரியறது துவனி எப்படி தெரியறதுன்னு பார்த்து முடிச்சோம். அதோட வந்து 35 வெரைட்டிஸ்ன்னு சொன்னேன். இப்போ அடுத்த ஃபியூ கிளாசிபிகேஷன்ஸ் எடுக்கிறது என்னன்னா அசம்லக்ஷக்கிரம வெங்கியத்தை பொறுத்த வரையில் ஒண்ணுதான். எத்தனையோ இருக்கு ரசங்கள் நவ பாவங்கள் இத்தனை பாவ சந்தி பாவ சபலதா பாவோதயா பாவசாந்திட்டு பலது இருக்கு ரச பாவாதி அதே ரசாபாச பாவாபாச எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வந்து வி ஜஸ்ட் ட்ரீட் இட் அஸ் எ சிங்கிள் யூனிட். அதனால ஒண்ணுன்னு வச்சுண்டு இந்த எல்லாமே ரசங்களா இருக்கட்டும் பாவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பதத்தினால பிரகாசியமா இருக்கலாம். அதனுடைய வியஞ்சகத்துவம் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்னா பதம் வாக்கியம் பிரபந்தம் மூணு சொன்னர். இப்போ பதைகதேச ரச்சனா வர்ணேஷுச்ச அப்படின்னு சொல்லி அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவர் வந்து 51 சொல்ல போறாங்க. 51 அப்புறம் மேல ஏதோ 10,000 வெரைட்டிஸ் சொல்லுவார் அவர். ஸோ வேதாகா தது ஏக பஞ்சாசத்து அப்படின்னு அந்த 64th சூத்திரம் முடியறது அந்த இடத்துல வந்து சொல்ல போறார். வேதாகா தது ஏக பஞ்சாசத்து இப்ப என்ன ஆயிடுறது அந்த அசம்லக்ஷக்கிரம வியங்கியமானது 6 வெரைட்டிஸ் ஆயிடுறது. பதைகதேசம் ரச்சனா வர்ணகா 6ங்கிறது இஸ் ஜஸ்ட் அ பிராட் கிளாசிபிகேஷன். அதுல வந்து ஒவ்வொரு ரசத்தையும் வெஞ்சகம் பண்ற மாதிரி அதுவும் அந்த பதைகதேசம்னு எடுக்கிறச்சு இவர் வந்து எக்கச்சக்க ஒரு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காருன்னு பேரு மம்மட்டர். அதுலயே வந்து நமக்கு பிரகிருதி பிரத்யம் பிரத்யேக பிரகிருதி ஏகதேசம் தத்திதம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் எடுத்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாருங்க. சரியா? சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்னன்னா டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் PDF காமிச்சா பெட்டர். பதைகதேச ரச்சனா வர்ணேஷு அபி ரசாதயா தத்ர பிரகிருத்தியா யதா. பிரகிருதிக்கு ரெண்டு கொடுக்கிறார். ஒண்ணு வந்து தாது ரூப பிரகிருதி அடுத்தது வந்து நாமரூப பிரகிருத்தின்னுட்டோ. சோ தாத்து கிரியாபதம் கிரியாபதம் அந்த தாத்து தாத்து எதை யூஸ் பண்றாரோ அதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ரசத்வனி இங்க எல்லா ஸ்லோகங்களுமே உங்களுக்கு வந்து இங்க ரசத்வனி இருக்க போறது. சோ அந்த சம்ஸ்கிருதத்துக்காக இது பண்றேன். ரதிகேலி ஹிருத நிவசன கர கிசலைய ருத்த நயன யுகலசிய ருத்ரஸ்ய திருத்தீய நயனம் பார்வதி பரிஜும்பிதம் ஜெயதி. ரதி கேலி ஹிருத நிவசன கர கிசலைய ருத்த நயன யுகலசிய. பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் உண்டான ரதி கேலியை இங்க டிஸ்கிரைப் பண்றார். அம்பாளுடைய வசனம் ரதி கேலியில வந்து அவளுடைய வஸ்திரமானது விலகிறது. ரதி கேலி ஹிருத நிவசன நிவசன அவளுடைய வஸ்திரமானது ஹிருதம் இழுக்கப்பட்டது எங்க ரதி கேலியில. அப்போ கிசலைய அந்த கர கிசலைய ருத்த நயன யுகலசிய பரமேஸ்வரன் பாத்துட போறாரோ அப்படின்னுட்டு ரெண்டு கையால கண்ணை மூடுறாவ. சாதாரணப்பட்ட மனுஷாலா இருந்தா சரி வெக்கத்துல இவ வந்து ரெண்டு கைய கண்ணை மூடிட்டா ஓகே மூணாவது கண்ணு ஒண்ணு இருக்கே என்ன பண்றது அப்படின்னா ருத்ரஸ்ய திருத்தீய நயனம் பார்வதி பரிஜும்பிதம் ஜெயதி. இந்த ஜெயதியிலதான் வந்து சுவாரஸ்யமே இருக்கு. அதனாலதான் இது தாதுரூப பிரகிருதி அதுல இருக்கக்கூடிய அந்த பத ஏகதேசம்ங்கிறச்சு ஃபுல்லா சுத்திங் அந்தம் பதம்ங்கிறோம். ஃபுல் பதமும் பத்தி பேசுறச்சே பத பிரகாசியத்தால சொல்லிடுறோம். இந்த இடத்துல பத ஏகதேசத்தை மாத்திரம் சொல்றோம். ருத்ரஸ்ய திருத்தீய நயனம்
சிவனுடைய கண்ணு ருத்ரனுடைய மூன்றாவது கண்ணு இருக்கே அது பாத்துர போறதோங்கிறதுனால பார்வதி பரிச்சும்பிதம் ஜெயதி, அது அத வந்து முத்தமிடக்கூடிய அந்த ஒரு பரிச்சும்பனம்ங்கிறது ஜெயதி, அதுதான் சர்வோத்கிருஷேன வித்யதே. இங்க வந்து ஜெயதிங்கிறச்சே ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துடக்கூடாது. அத்த ஜெயதி இதி ந சோபதே இத்தியாதி, இந்த சர்வோத்கிருஷேன வர்த்ததே அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காத, இது வந்து ஒரு ஸ்ருங்காரத்தை நமக்கு தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு வியாபாரமா இருக்கு. சமானே பிஹி ஸ்தகன வியாபாரே லோகோத்தரேணைவ வியாபாரேன அஸ்ய பிதானம் இது ததேவ உத்கிருஷ்டம். ஏன் அந்த பரிச்சும்பிதம் ஜயதி, ஏன் அது வந்து சர்வோத்கர்ஷேன வர்த்ததேன்னு சொல்றோம்னா, ரதிகேலியில சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருந்தாலும் சமானேஹி ஸ்தகன வியாபாரே எல்லாருமே வந்து எந்த ஒரு நாயிகா நாயகனுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ரதிகேலியா இருந்தாலும் இது ஒரு சமான விவகாரமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லோகோத்தரேன ஏவ வியாபாரேன அஸ்ய பிதானம் இது உலகத்துக்கு மீறின ஒரு வியாபாரமாக இருக்கு. இந்த மூன்றாவது நயன அதாவது சமானே ஸ்தகன வியாபாரேங்கிறச்ச இங்க வந்து ஒண்ணு எல்லாருடைய ரதி கேலியில வந்து ஒரு சமானமான வியாபாரம்னு எடுத்துக்கலாம், அல்லது இங்க வந்து இதுல வந்து ரெண்டு கைய வந்து கண்ணை மூடுறாங்கிறது ஒரு வியாபாரம் இருந்தாலும் அந்த ஸ்தகன வியாபாரேங்கிறச்சே மூணாவது கண்ணை வந்து பிதானம் பண்றதுல அந்த மூணாவது கண்ணை வந்து மறைக்கிறதுல இவ வந்து ஒரு அலௌகிகமான ஒரு விஷயத்த அவ வந்து மேற்கொண்டா, ஒரு ஒரு கிரியைய கையாண்டா, அதனால அது ஜெயதிங்கிற நாட் பிகாஸ் அது வந்து சாதாரணமா ஏதோ சரி அவ முத்தமிட்டாள் மூடிட்டா மூணாவது கண்ண அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல எடுத்துட்டு கூடாது. அவளுடைய கிளவர்னஸ் அதுல தெரியறது. அண்ட் தான் வந்து பரமசிவனை ஜெயிச்சுட்டா, அவர் பார்க்காதபடிக்கு இவ பண்ணிட்டா அப்படிங்கிற அந்த ஒரு இது, அதனால உத்கர்ஷா அவகம்யது. புரியுறது இல்லையா? அனுபவிக்கணும் வேற என்ன. சமானே ஸ்தகன வியாபாரே, சமானேங்கிறச்சு ரெண்டு கையினாலையும் செய்யப்பட்ட ஒரு ஸ்தகனம் மூடுதல் அப்படிங்கிற அந்த வியாபாரம் இருக்கே கவர் பண்றதுங்கிற வியாபாரம், அது வந்து சமானம். எதோட சமானம்னா திருத்தீய நயன பிதானத்தோட மத்ததும் சமானமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஸ்தகன வியாபாரே திருத்தீய நயன ஸ்தகன வியாபாரேன்னு அங்க அப்ஜெக்டிவா எடுத்துக்கணும். மூன்றாவது கண்ணை மூடுறதுங்கிற அந்த ஒரு கிரியையில அவ பண்ண ஒரு சமத்காரம் இருக்கே, பார்வதி பண்ண சமத்காரம், அது லோகோத்தரம், உலகத்தை மீறின ஒரு சமத்காரத்தை உடையதாக இருக்கு. சாரி ஒரு நிமிஷம். சரியா? சோ ரதிகேலி ரதிகேலி ஹிருத நிவசன, ரதிகேலி ஹிருத நிவசன கரகிசலய ருத்த நயன யுகலசிய ருத்ரஸ்ய திருதீய நயனம் பார்வதி பரிச்சும்பிதம் ஜெயதி யதாவா. இந்த இடத்துல வந்து நமக்கு ஜெயதிங்கிற இடத்துல ஜி ஜெயங்கிற தாத்துவனுடைய ஒரு உத்கர்ஷம், அந்த ஒரு பிரகிருதி போர்ஷனை மாத்திரம்தான் நம்ம இங்க வந்து நமக்கு இதுவா இருக்கு. சோ பார்வதி ஜெயதின்னு போட்டிருந்தாலும் ஓகே, பார்வதி பிதானம் அந்த அந்த திருத்தீய நயன பரிச்சும்பனம்ங்கிறதுனாலதான் நமக்கு வந்து அவ சர்வோத்கர்ஷேன வர்த்ததே எல்லார விட ஒரு அந்த அந்த ஒரு ஒரு கிளவர்னஸ் நம்ம என்னன்னு சொல்றது அம்பாளுடைய கிளவர்னஸ் இல்லையா, அதனால அது வந்து ஒரு அந்த திருத்தீய நயன பிதானம்ங்கிறத வந்து சர்வோத்கர்ஷமா சொல்ற, அதனால அது ஜெயதிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து நமக்கு வியஞ்சகமா தெரியறது. அது வந்து ஸ்ருங்கார ரசத்தினுடைய ஒரு வியஞ்சகம், சம்போக ஸ்ருங்காரம். சரியா? அடுத்தது நாமபதம் சொல்றார். பிரேயான் சோயம் அபாக்கிருத்தா ச சபதம் பாதானத காந்தயா த்வித்ராண்யேவ பதானி வாசபவனாத் யாவத் ந யாதி உன்மனாஹ தாவத் பிரத்யுத பாணி சம்புட சாரி பாணி சம்புட கலன் நீவி நிபந்தம் த்ருதஹ த்ருதோ தாவித்வேவ கிருத பிரணாமகம் அஹோ பிரேம்னோ விசித்ரா கதிஹி. நாயிகாவுக்கும் நாயக்கனுக்கும் உண்டான ஒரு சம்பவம் இங்க. இங்க வந்து நாயகன் தப்பு பண்ணிட்டான், அவன் அவளோட காலில் விழறான், நாயிகாவனுடைய காலில் விழறான். சோயம் பிரேயானு அபாகிருத்தா, அவன் தப்பு பண்ணியிருக்கான். ச சபதம் பாதானதா,
அவன் வந்து ஒரு ச சபதம்னா ஒரு நான் இனிமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுவோம்னு சொல்லி ஒரு ப்ராமிஸோட அவன் வந்து காலில் விழறான். சரியா? அவன் வந்து அபாகிருத்தா பாதானதா காந்தையா அபாகிருத்தா, சாரி, சோ சோயம் பிரேயா ச சபதம் பாதானதா. அந்த ச சபதம்ங்கிறது ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா சஹா அயம் பிரேயான், அந்த ஒரு பரம பிரேம ஆஸ்பதமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் இருக்கானே, அந்த பிலவட், அவன் அந்த பிரியன் வந்து ச சபதம் சபதேன சகிதம், சபதம் பண்ணிண்டு நான் இனிமே ஒன்னும் தப்பு பண்ண மாட்டேன், இல்ல நீ கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸோட அவன் காலில் விழறான். பாத ஆனதா, காலில் நமஸ்காரம் பண்ணிருக்கான். அவன் காந்தையா அபாகிருதா, இந்த பெண்ணு என்ன பண்றா, ச சபதம் அபாகிருதா, நான் இனிமே அவனை பார்க்கவே மாட்டேன் போ அப்படின்னு விட்டு விளக்குறான். அங்கேயும் ச சபதம்ங்கிறது சேர்த்துக்கணும், ஏன்னா அந்த அபாகிருதாங்கிறதுக்கும் பாதானதாக்கும் நடுவுல அந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு. பிரேயான் சோயம் அபாகிருதா ச சபதம், ச சபதம் பாதானதா காந்தையா. சோ ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அதை ஜாயின் பண்ணிக்கணும் ரைட்டா. அதனால ச சபதம் அபாகிருதா காந்தையா, இப்படி காலில் நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிற அந்த பிரியன்ன ச சபதம் ஒரு சபதம் சபதத்தோட அவ வந்து நிராகரணம் பண்றான். அப்படி பண்ணப்பட்டவனான அவன் நிராகிருதா சன்னு நாயகா உண்மனாக, அவனுக்கு ரொம்ப ஒரு உத்கண்டாவோட இருக்கான், உற்சுகமனாக. அவனுக்கு வந்து சே என்னடா இது இப்படி ஆயிடுதுன்னு ஒரு மனசுல ஒரு இது இருக்கு அவனுக்கு, துக்கப்பட்டு கொண்டு எங்க வாசபவனாது இருப்பிடத்திலிருந்து, எங்க அவளுடைய கிரகம் இருக்கே அந்த வாசபவனாது இருப்பிடத்திலிருந்து த்வித்ராண்யேவ பதானி யாவது ந யாதி, த்வித்ராண்யேவ ரெண்டு மூணு அடிதான் வைக்கிறாம யாவது ந யாதி, எவ்வளவு தூரம் எவ்வளவு அவன் ரெண்டு ரெண்டு மூணு அடி வைக்கிறதுக்குள்ள தாவது அந்த சமயத்துக்குள்ள ந யாத்தினா யாத்தா இல்ல, இங்க வந்து யாத்தின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போட்டுருக்கார். ஓ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகத்துல வந்து வியஞ்சகம்னு பதம் மாத்திரம்தான், நிறைய வியஞ்சகங்கள் இருக்கலாம் ஒரே ஸ்லோகத்துல, ஒரு வேர்டுல இருந்துதான் வரணும், ஒரு திங்கல இருந்துதான் வரணுங்கிறது கிடையாது. இந்த திங் இஸ் ஆல்சோ அ கான்ட்ரிபியூட்டருங்கிறோம், ஆர் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டருங்கிறோம் சரியா. இங்க வந்து யாவது ந யாதி, அவன் போகிறதுக்குள்ள தாவது அந்த சமயத்துல இவன் என்ன பண்றா, இந்த பெண்ணு கிடுகிடுன்னு ஓடி போய் புடிச்சுடுறா அவனை. தாவித்வா இவ கிருத பிரணாமகம், இவளுக்கும் வந்து பொறுக்கல அந்த அந்த விரகம் இவளுக்கு வந்து தாங்க முடியல. சோ அதனால கிருத பிரணாமகம் நமஸ்காரம் பண்ணிட்டு, விச் மீன்ஸ் ஐயோ போகாத அப்படின்னு சொல்லி இவளே வந்து அவளை நிராகரணம் பண்ணிட்டோ, அவன் கிளம்பணும்னு போகிறச்சு சிச்சி போகாதுன்னுட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க சரியா. பாணி சம்புட கலத்து நீதி பந்தம் திருதா, அந்த அவ வந்து தாவித்வா இவ, முதல்ல இவ வந்து ஓடி போறா பிரத்யுத, இன்ஸ்டெட் இவளே இந்த நாயிக்காவே தாவித்வா ஓடி போய் எப்படி கிருத பிரணாமகம் தாவித்வா, நமஸ்காரம் பண்ணிண்டே அவ ஓடுறா. இந்த சென்ஸ் அவ வந்து இப்ப என்ன மன்னிச்சிரு இல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிண்டே இவ போகிறா. அது போது என்னன்னா பாணி சம்புட்ட கைய வந்து இப்படி கை கூப்பிக்கிறாளோ இல்லையோ கிருத பிரணாமத்துக்கு, அதுக்கு அந்த கூப்பின அந்த பாணிக்கு வந்து சம்புட்டம்னு பேரு. கூப்பின அந்த கைகளில் இருந்து கலத்து நீவி பந்தம், விழுகின்ற நீவி பந்தம், இடுப்புல கட்டி இருக்கிற அந்த முடிச்சு, அந்த நீவி நிபந்தம் கலத்து நீவி பந்தம் திருதா, அது பிடிக்கப்பட்டது, அவள் பிடித்தாள் ஆர் அவளால் பிடிக்கப்பட்டது. பிரேம்னஹா விசித்ரா கதி, பிரேமையினுடைய ஒரு கதிங்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு விளையாட்டு இல்லையா. இவளே வந்து அவன் காலில் விழறிச்சே இவ வந்து ஒத்துக்கல மன்னிக்கல, அவன் கிளம்பி போகிறச்சே இவ வந்து மன்னிச்சுட்டு விடுறா. அப்ப வந்து கையில இடுப்புல அந்த வந்து நீவி பந்தம் பிடிச்சுட்டே போகிறா. இது எதுக்குன்னா அந்த சம்போக ஸ்ருங்காரத்தை ஹைலைட் பண்றதுக்காக, மோர் தென் எனிதிங் ஷீ இஸ் ரிமைண்டட் ஆஃப் ஹிம். அந்த இடுப்பினுடைய முடிச்சு வந்து விலகரிச்சே அது அப்படியே பிடிச்சுண்டு இவ போய் நமஸ்காரம் பண்றான்னா அப்போதான் தே மைட் ஹேவ் ஹேட் அ யூனியன், அதனால அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. இல்ல
இவளுக்கு வந்து அந்த ஒரு ஒரு உத்சுகத்துவம் வந்துருது, ஞாபகம் வந்துருது, அந்த நீவி பந்தத்தை வந்து முடிக்கிறச்ச இடுப்புல அந்த கட்டை வந்து முடிக்கிறச்சே அவளுக்கு வந்து சச்சா அவனோட இருந்த காலம் வந்து நல்ல ரகசியமான ஒரு காலம் தானே, அதனால நம்ம வந்து வேணும் அவன் அப்படின்னு சொல்லி நமஸ்கார். அதுக்காக அந்த கலத்து நீவி பந்தம் திருதகா அந்த இடுப்பு முடிச்சானது பிடிக்கப்பட்டது, வஸ்திரத்தினுடைய முடிப்பு முடி சரியா. சோ பிரேம்னா விசித்ரா கதிஹி, இந்த இடத்துல என்ன, அத்ர பதானி இதி நது துவாராணி இதி, இந்த இடத்துல நாமபதம், நாமபதம் பதங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு, தட் இஸ் பிராதிபதிகம், இங்க என்ன பதங்கிறது யூஸ் பண்ணிருக்காரு, பிரகிருதி தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, அதுல நவுன் ஃபார்ம். சோ இங்க பதன்னு யூஸ் பண்றதுக்கு பதில துவாரன்னா, துவாரதேசம் யாவது கதகான்னு விட்டோம்னா அவன் வாசல் வரைக்கும் போயிட்டான், அதுக்கப்புறம் தான் இவளுக்கு ஞாபகம் வந்து போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்தானு, அப்படி இல்லை. இங்க த்வித்ராணி பதானிங்கிறான், வெறும் ரெண்டு அடி எடுத்து வச்சான்னு விட்டு அந்த அடியில தான், அதுக்குள்ள இவளுக்கு வந்து அவனோட சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த பிரேமையும் ஞாபகம் வந்துருத்தும், அவனோட இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசையும் ஏற்பட்டது, அதனால அந்த சம்போக சிங்காரம் ஹைட்டனா இருக்கு. உங்களுக்கு இன்னும் உத்தீபகமாயி நமக்கு வந்து புரியறது சரியா. பிரேயான் சோயம் அபாகிருதா சசபதம், சோ அத்ர பதானி இதி நது துவாராணி இதி. அடுத்தது வந்து திங் சுபோஹோ யதா, இப்போ பிரகிருதி பார்த்தோம், அடுத்தது பிரத்யம், பிரகிருதி வந்து ஜி ஜெய தாத்து பார்த்தோம், அடுத்தது பதங்கிற பிரதிபதிக்கத்தை பார்த்தோம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய திங்கந்தம் அண்ட் சுப் இவைகளுடைய வெரைட்டிஸ பார்க்க போறோம். இது நிறைய இருக்க போறது, அவர் கொடுக்கிற அடுத்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட 7 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் பிரகிருதி ஏகதேசம்னு போறார். சோ இதுல வந்து இந்த திங்குக்கும் சுப்புக்கும் உண்டான இது நிறைய வரப்போறது. பதிபதி சுக சஞ்சு சாருஹு ஆபா அங்குராணாம், சுக சஞ்சு சாருஹு ஆபா அங்குராணாம் திசி திசி பவமானோ வீருதாம் லாசகச்ச நரி நரி கிரதி திராக் சாயகானு புஷ்பதன்வா புரி புரி வினிவிருத்தா மானினி மானச்சர்ச்சா. பதிபதி சுகசஞ்சு, வசந்த ரித்து வந்துருத்து, வசந்த ரித்து வந்ததுனால அங்கங்க அப்படியே அந்த அங்குரங்கள் முளைச்சிருக்கு, ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படின்னா, எல்லா மரத்துலயும் வரக்கூடிய அந்த தளிர்கள் வந்து நல்ல செவப்பா இருக்கும், முதல்ல இலை வந்து ஆரம்பிக்கிறச்சே பார்த்தோம்னா செவப்பா இருக்கும், அதுக்கப்புறம்தான் வந்து ஸ்லோவா அது பச்சையாகும். அதாவது அந்த மாந்துளிர் கலருங்கிறத ஒரு ஒரு ரெட்டிஷ் டிஞ்சோட இருக்கக்கூடியது மாந்துளிருங்கிறோம். சோ அந்த தளிர்னுடைய ஒரு அந்த துளிர் விட்டுண்டு வர்ற சமயத்துல இருக்கக்கூடிய அந்த செவப்பு வந்து சுக சஞ்சு சாருகு, கிளியினுடைய அழகு போல் அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆபா பிரகாசத்துடன் கூடினது, ஒரு ஒரு ஹியூ ஆபான அந்த ஒரு கலரோட இருக்கு இது. சோ பதி பதி ஒவ்வொரு மார்க்கத்திலையும் வழிபூர மார்க்கத்துல நமக்கு எப்படி இருக்கு, எல் பிரதி மார்க்கம் பதி பதிங்கிறச்ச பிரதி மார்க்கம், ஒவ்வொரு வழியிலையும் அங்குராணாம் புதுசா கிளம்பியிருக்கிற துளிர்கள் அதனுடைய சுக சஞ்சு சாருஹு, கிளி மூக்கினுடைய சாரு, கிளியினுடைய மூக்கு அது அழகு, அந்த அதனுடைய சாரு அழகை கொண்ட ஒரு ஆபா காந்தியானது இருக்கிறது. அடுத்தது திசி திசி, எல்லா திசைகளிலும் வீருதாம் லாசகா பவமானஹா, ஒரு ஒரு ஸ்லைட் பிரீஸ் எங்க பார்த்தாலும் அப்படி வீசின் இருக்கு, பயங்கர ஸ்டாம் இல்ல. வீருதானாம் லாசகா, வீருத்துங்கிறது லதா, லதானாம் கொடிகளுக்கு வந்து லாஸ்யத்தை கத்து கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய பவமானஹா ஒரு காத்தானது எல்லா பக்கத்திலையும் வீசின் இருக்கு. திசி திசி பவமானோ வீருதாம் லாசகச்ச, கொடிகளுக்கு ஒரு லாஸ்யத்தை கத்துக் கொடுக்கின்ற பவமானஹா காற்றானது எல்லா இடத்துலயும் வீசின் இருக்கு. நரி 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 நரிங்கிறது வந்து நிரு பதசிய சப்தம்யந்தம், ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் புஷ்பதன்வா மன்மதன் உடனே என்ன பண்றான், சாயகான திராக் கிரதி, ஒரு க்ஷணத்துல சீக்கிரமாக ஜடிதி புஷ்பதன்வா மன்மதன் என்ன பண்றான், சாயகான அம்புகளை கிரதி வீசுகிறான், போடுறான் அவன் அம்ப போடுறான் எல்லா ஒவ்வொரு ஜனங்கள் மேலையும். எவ்ரிபடி ஃபீல்ஸ் தட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்பிரிங்.
புரி புரி இதனால என்ன ஆகிறது? மானினி மான சர்ச்சா புரி புரி வினிவிருத்தா. மானினி குலஸ்திரீகள், பெண்களினுடைய ஒரு மானம், அத பத்தின ஒரு சர்ச்சா, ஒரு பிரசங்கம், ஒரு பேச்சுகள் ஒவ்வொரு நகரத்திலையும். புரி புரி பூஹு, அதனுடைய சப்தமே விபக்தி. புரி 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 பிரதி நகரம். மானினி மாணவதிகளினுடைய ஒரு பெண்களினுடைய மானத்தை பற்றின ஒரு சர்ச்சையானது வினிவிருத்தா. அங்க வந்து பாஸ்ட் டென்ஸ், இது தப்ரத்தியம் போட்டு பேசப்பட்டுடுத்து அப்படிங்கிறார். அதுல இருந்தே நமக்கு என்னன்னா, புஷ்பதன்மா கிரதி அப்படின்னு சொல்றச்ச, இன்னி வரையில் அவனுடைய எஃபெக்டை யாராலையும் வந்து இது பண்ண முடியும். இன்னைக்கும் வந்து அந்த வசந்த ரித்துன்னு வரைச்சே மனசுல வந்து ஒரு 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 என்ன சொல்றது, இந்த கிளுகிளுப்பும்போம். பட் இட் இஸ் ஜஸ்ட் தட் ஸ்மால் ஃபீலிங் ஒண்ணு இருக்கும், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கும், அதனால வரக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு ஃபீலிங். லவ் இஸ் இன் தி ஏர் பா, இங்கிலீஷ்ல எல்லாம் கேட்க, ஸ்பிரிங் இஸ் இன் தி ஏருங்கிறச்சு. அது வந்து அந்த மன்மதனுடைய எஃபெக்ட். இன்னி வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த வசந்த ரித்து வரைச்சே அந்த ஒரு எஃபெக்ட்ங்கிறது இருக்கு, கிரதி. அதனால இதுல போட்டார், லட்டுலகாரத்துல போட்டார் அவர், பிரசன்ட் டென்ஸ்ல. அது உங்களுக்கு அங்க திங்கனுடைய ஒரு சாத்தியமானத்துவம். கிரதி இதி கிரணஸ்ய க்ஷேபணஸ்ய சாத்தியமானத்துவம் அந்த திங்கா தியோத்யதே. திங்கா திங்கனுடைய ஒரு பிரத்யேகத்தினால நமக்கு அந்த லட்லகாரம் வர்த்தமானத்துவத்துல இருக்கிறதுனால சாத்தியமானம் அவந்தோ இப்போ போட்டுட்டே இருக்கான், பண்ண போறான், ஆமா பண்ணிண்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு தெரியறது. சோ எஃபெக்ட் ஆஃப் மன்மதன் நமக்கு தெரியறது, இருந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஆயிடுத்து, புரி புரி வினி விருத்தா அப்படின்னுட்டு அந்த தப்ரத்தையும் போட்டு அங்க வந்து சுப்பு நவுன் ஃபார்முக்கு பின்னாடி வரக்கூடிய பிரத்தியத்துக்கு சுப்பிரத்தியம்னு பேர் இல்லையா, அதுல நிவிருத்தா இதி நிவர்த்தனசிய சித்தத்துவம். ஏற்கனவே அவ மானம் போயிடுத்து, அதை பத்தின சர்ச்சா இப்போ நடந்துட்டே இருக்கு, நடந்து முடிஞ்சுடுத்துங்கிறார். சோ இந்த ஸ்ப்ரிங் வரப்போறது, ஸ்ப்ரிங் வசந்த ரித்துவனுடைய ஒரு எஃபெக்ட் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு வந்து அந்த ஆசையினுடைய ஒரு இதுல சரி, யார் யாரெல்லாம் இப்ப போக போறாளா நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசப்பட்டார்கள். ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு பெண்ணினுடைய ஒரு மானத்தை பத்தி பேசப்பட்டது. காமுக மான சர்ச்சான்னு போடலையே, வருத்தம்தான். ஏ மானினி மான சர்ச்சாங்கணும், பெண்களுக்கு தான் ஒரு இது ஜாஸ்தியோ. மானின்யா நிர்லஜ்ஜாங்கிறச்சு அப்படி எடுத்துக்க வேண்டாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிர்லஜ்ஜாக சம்ருத்தாக ஏற்கனவே ஆயிடுத்து, அவளுடைய மான சர்ச்சாங்கிறது தான் இப்ப நடக்கிறதுன்னு. சோ நீங்க சொன்ன மாதிரி மானினிகளுக்கே ஆயிடுச்சு. சோ வாட் ஆமா ஆஃப் கரெக்ட். சோ கிம் புனஹா அபிசாரிகாணம், சரியா? அது அடுத்தது, நம்ம மேல மேல நம்ம வந்து அதுல இது பண்ணிக்கலாம். யார் எழுதின ஸ்லோகம்? நல்லா இருக்கு, தெரியல கொட்டேஷன் எங்க இருக்கு? வசந்த ரிது வர்ணனம் இதம்னு தான் போட்டிருக்கார், எங்க இருந்து உத்ருதம்னு போடல. நிறைய ஸ்லோகங்கள் இந்த மாதிரி தெரிய மாட்டேங்கிறது. பாஸ் பண்ணி கேளு. இந்த முதல் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் உனக்கு இந்த வியஞ்சகம் ஏன் அதை போய் வியஞ்சகமா சூஸ் பண்ணான்னு எனக்கு புரியல. இப்ப இந்த பதானி ஜெயதிக்கும் பதானிக்கும் எதுக்கு வியஞ்சகமா சூஸ் பண்ணுங்கறியா? இல்ல, அது வந்து நம்ம இப்ப நான் இப்ப சித்திக்கா வந்து இப்படிதான் சொல்லி இருக்கேன்னு இந்த இடத்துல போயிட்டு இருக்கேன். இல்ல இப்படிதான் சொல்லி இருக்குன்னு எடுத்துன்னு போறதுக்கு இல்ல. இப்ப ஜெயதிங்கிறச்சு சி, அதுல வந்து ரதிகேலி ஹிருத நிவசன கர கிசலய ருத்த நயன யுகலசிய இந்த இடங்கள் எல்லாம் அனுபவத்தை தான் சொல்றது உனக்கு, சரியா? பார்வதி பரிச்சும்பிதம்ங்கிறச்சேயும் உனக்கு வந்து இட் இஸ் ஒன்லி அன் ஆக்ஷன் தட் ஷீ இஸ் ஷோயிங், இல்லையா? ஆனா அந்த ஜெயதிங்கிறச்சு அப்போ அந்த இடத்துல வந்து லஜ்ஜா ஒண்ணு, அதுலயும் தாண்டி அந்த ரதி கேலின்னு வெறும்னு சொன்னா நமக்கு புரியாது. அந்த சிச்சுவேஷன் வந்து அத அவ ஜெயிச்சுட்டா அந்த ரெண்டுத்துல வந்து ஒரு ஷி ஷி எமர்ஜஸ் விக்டோரியஸ்ங்கிற இடத்துல இல்ல பட் ஆனா ஒரு ஒரு ஃபன்னா
ஓகே ஒரு நாட் தட் ஃபன்னாவும் சிவனை இருக்கும், போட்டு அடிச்சான்ற மாதிரி இல்லாத அந்த ஒரு மாதிரி இருக்கும். அழகா. ஓகே ரொம்ப ஒரு அழகா வந்து பரமசிவனை ஜெயிச்சுட்டா அவ. அதுல வந்து ரசத்தினுடைய உத்கர்ஷம் அதுல தெரியறது, நேகத்தை வந்து சரி. காண்பிக்கிற மாதிரி இருக்கு. அவ வந்து அவளுடைய ஒரு லஜ்ஜா வேற, அண்ட் அத ஸ்நேகத்தினால அந்த சி இத வந்து ஒரு ஒரு மேபி ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்திட்ட சொல்றாளா இருக்கலாம். காபி சக்யாக சிக்ஷார்த்தம் பார்வத்யாக லஜ்ஜாயாமபி ஸ்னேக அபிவ்யக்தி வைதக்தியம் வர்ணயதி, காதா சப்த சதியில இருக்குது. சோ ஏதோ ஒரு சகி வந்து பத்தியா பார்வதியினுடைய கிளவர்னஸ் அப்படின்னு ஒருத்தி வந்து சொல்றா. அப்போ எவ்ரிபடி கேன் இமேஜின் வாட் மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அங்க. அவ ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன மாதிரி ஒரு 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 விஷயம் நடந்திருக்கணுங்கிற அந்த சம்போக சிங்காரம் நம்ம மனசுல வந்து எத்தனையோ கற்பனைகள் நமக்கு வந்து உண்டாகும் இல்லையா. அந்த அதனால அது எதுலன்னா அந்த ஜெயதிங்கிறச்சு இல்ல அகரோத்துன்னு சும்மா சொல்லிட்டோம் வச்சுக்கோயே, சும்பிதம் பார்வதி சும்பிதம் அகரோத்துன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ரொம்ப சப்புன்னு போயிடும். உனக்கு ஜெயதின்னு சொல்றச்சு பாரு, சாதாரணப்பட்ட மனுஷாலாம் எப்படி பிஹேவ் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாரு, அதை விட இவ எவ்வளவு சாமர்த்தியமா நடந்துட்டா பத்தியோ இல்லையோ. அப்கோர்ஸ் வைதக்தியம்ங்கிற அந்த வஸ்துத்வனி இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி ருத்ரனுக்கும் மகேஸ்வரனுக்கும் இவளுக்கும் உண்டான அந்த சம்போக சங்காரத்தை பத்தி அது வந்து லோகோத்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத சொல்றேன் இல்லையா. இதை விட எனக்கு அந்த அடுத்த ஸ்லோகம் தான் ரொம்பவே ஒரு மாதிரி, எப்படி எங்க விரல வைக்கிறதுன்னு தெரியல, எது வந்து வியஞ்சகம் அப்படின்ற மாதிரி. சோ எனக்கு என்னமோ வந்து அந்த பாணி சம்புட கலத் நீதிபந்தம் திருதகாங்கிற இடத்துல இன்னும் வியஞ்சகமா இருக்கிற மாதிரி, அது ஒன்னும் அழகு எனக்கு இமேஜ் இல்ல ஜம்முன்னு இருக்க ஒரு மாதிரி பாக்க. ஏன்னா எனக்கு எனக்கும் அந்த இடத்துலதான் வந்து அந்த கலத்து நீதி திருதகா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இன்னும் இதுவா தோன்றது. கலத்துங்கிற இடத்துலயா விச்சவர் இன்னும் எனக்கு சொல்ல தெரியல ஏன் அந்த பதானிங்கிற இடத்துல போடுறாருன்னா, துவாரம் வரையில் அவன் போகல, வெறும் 4 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சா அதுக்குள்ளேயே இவன் மனசு மாறிட்டா, அவ்வளவு ஆசை அவளுக்கு, அவ்வளவு பிரேமை அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அதுதான் கொடுக்கறது. அது நம்ம வந்து ஏவால ஏவகாரத்துல சொல்லக்கூடாது இல்லையா, ரெண்டு பதம் தான் போனா தித்ராணி ஏவ பதானி, தித்ராணி ஏவ பதானி இல்ல அது பின்னாடி வரக்கூடிய அலங்காரிக்கெல்லாம் வந்து இது பண்றதே, எஸ்பெஷலி ஜெகநாத பண்டிதர் வந்து சொல்றது என்னன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து பிச்சு பிச்சு இந்த மாதிரி இதனால வியஞ்சகமாறுது, இதுதான் வியஞ்சகமா இருக்கு, இதுல இருந்து இது தெரியுது, இதுல இருந்து இது தெரியுதுன்னு பிச்சோம்னா அப்புறம் உனக்கு ரசத்வனியினுடைய ஒரு ஒரு பேசிக் கான்செப்டே லூஸ் பண்ணிடுவோம். ஏகனோர் பிகாஸ் அந்த இது இந்த 1000 தாமரை இதழ வந்து ஒரு அப்படியே டமால்னு அடுத்ததுல அசம்லக்ஷ கிரமம் தானே, உனக்கு அப்ப கிரமம் தெரியக்கூடாதுங்கிறச்சு இல்ல என்னத்துக்கு போய் குடஞ்சு பத வியஞ்சகதா பதைகதேச வியஞ்சகதா எல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற. கரெக்ட் தான், அசம்லக்ஷ கிரமத்துல போய் இந்த பிரபேதங்கள் சொல்றதே தப்பு அப்படின்னு தான் அவருடைய ஆர்கியூமெண்ட். சோ அப்ப இந்த ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பார்க்க முடியாது, ஒரு மாதிரி சட்டுன்னு வியஞ்சகம் இருக்கும் ரசத்வனி இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஒரு அப்படின்னு வச்சுன்னு போக வேண்டியதுதான். இது எல்லாமே ரசத்வனிக்கு அப்புறம் நம்ம வந்து யோசிக்க கூடிய வியஞ்சகம்னு எடுத்துக்கோம், அப்போ இட் வில் சாட்டிஸ்ஃபை யுவர் க்வெஸ்சன்ஸ். சரி, ஒரு ஸ்லோகத்தை படிச்ச மாத்திரத்துல நமக்கு வந்து ரசம் புரிஞ்சு விடுறது, அதுக்கப்புறம் அதை திருப்பியும் திருப்பியும் அனலைஸ் பண்றச்சேதான் நம்ம அப்போ அது அனுமானமா போயிடுறதோன்னு ஒரு சந்தேகம் தான். சரி, கேட்கல அது ரொம்ப போனோம்னா அப்புறம் மைமபட்டன் ரைட்டோன்னு தோணி போயிடுமே நமக்கு அனுமானம் அவ்வளவுதான். சில பேருக்கு புரியல வச்சுக்கோ, ஏன் சகிருதயனா இருந்தா சடார்னு வந்து 1000 சகஸ்திர தாமரை இலைக்கு உள்ள இருக்கிற ஊசி மாதிரி புரிய போறது, சகிருதயனா இல்லாத வாளுக்கு எப்படி புரிய வைக்கிறது, சொல்லிதானே புரிய வைக்கணும், அதுக்காக உபயோகப்படுறது இந்த வியஞ்சகங்கள்னு சொல்லிக்கலாம். டு ஜஸ்டிஃபை மம்மட்டா ஸ்டாண்ட் ஆர் எனிபடி, நான் இவரும் சொல்லுவார் ஆனந்தவர்தனும் அதை தான் சொல்றார். ஓ அப்படியா,
வியஞ்சகங்களை ஒத்துக்கிறாமா, எல்லாருமே ஒத்துக்கிறான். இன்ஃபேக்ட் வெர்பல் சஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ் எல்லாமே அவனுக்கு உபபதங்கள், ரசத்வனிலையும் உபசர்க்கங்கள். ரசத்வனிலையும் ஒத்துக்கிறான் வியஞ்சகங்களை. இருக்கே, அதுதானே உனக்கு பதம் வாக்கியம் பிரபந்தம் ரச்சனா பதைகதேசம்னு சொல்லிட்டாலே நீ பிச்சு பிச்சு தானே எடுக்கிற. அதுல இப்ப அடுத்ததுல வந்து இன்னும் கிளியரா உனக்கு புரியும். திஸ் மே பி அ பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் பதைகதேசம் தேன் எனி அதர் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். இப்ப இதுல நம்ம பார்த்தது என்ன, முடிச்சுடலாம் அந்த ஸ்லோகத்தை. சோ அத்ர கிரதி இதி கிரணசிய சாத்தியமானத்துவம் கமா நிவிருத்தேதி நிவர்த்தனசிய சித்தத்துவம் திங்கா சுபாச்ச தத்ராபி கதப்ரத்யேன அதிதத்துவம் தியோத்யதே. இப்ப இத வந்து அன்வயம் பண்ணிக்கிறது எப்படி, அத்ர கிரதி இதி கிரணசிய சாத்தியமானத்துவம் திங்கா தியோத்யதே, அது ஒண்ணு. சோ திங்கன்னு பிரத்யத்தினால கிரதிங்கிற இடத்துல அந்த திங் பிரத்யத்தினால நமக்கு வந்து தெரியறது. அடுத்தது அத்ர நிவத்தா இதி நிவர்த்தனசிய சித்தத்துவம் சுபா சுப்பனுடைய பிரத்யத்தினாலையும் தத்ராபி அதிலும் அந்த தப்பிரத்யமானது என்னன்னா அதிதத்துவம் தியோத்யதே. நமக்கு வந்து நடந்து முடிஞ்ச கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தப்பிரத்யத்துலேயும் தெரியுது. ரைட்டா, அடுத்தது வந்து சத்ரு பிரத்யத்துலாம் நிறைய சொல்ல போறாரு இதுல. லிகன் ஆஸ்தே பூமி பகிர் அவனத, இது வந்து இதுவும் வந்து சுப்பு திங்கு விசேஷேஷு விபரம்ப சுங்காரம் பிரத்யய ரூப பதைகதேசம், அதுல சுப்பு திங்கு அதனுடைய பல விசேஷங்கள்ல இருந்து நமக்கு விப்ரலம்ப சுங்காரம் தெரியறது. அர்த்தம் சொல்றேன் ஃபர்ஸ்ட், லிகன் ஆஸ்தே பூமி பகிர் அவனதா பிராணதயிதா நிராகாராசக்கியா சதத ருதித உச்சூன நயனாக பரித்தியக்தம் சர்வம் ஹசித படிதம் பஞ்சர சுகைஹி தவாவஸ்தா சேயம் விசிருஜ கடினே மானம் அதுனா. ஹே கடினே, ஒரு சகி வந்து ரொம்ப காலம் கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு நாயிக்காவை பார்த்து சொல்ற உக்தி இது. என்ன அமர்ஷதகத்துல இருக்கு, சோ பகுதின வியாபி மானவதீம் பிரதி சக்யாக உக்தி. ஹே கடினே, தயவே இல்லாதவளே, ரொம்ப ஒரு கடின ஹிருதயத்தோட கூடினவளே, மானம் அதுனா விசிறிச்ச, உன் கோபத்தை விட்டுடு, தயவு செய்து விட்டுடு. ஏன், வெளியில வந்து உன் பிராண தைதகா, ஓம் பிராணனுக்கு மிகவும் பிரியனாக இருக்கக்கூடிய அவன் அந்த நாயகன் பிரியன் வந்து எங்க இருக்கான்னா பகி வாசல்லையே நின்னு இருக்கான். என்ன நின்னுண்டே இருக்கான் வேற, லிகன்னு ஆஸ்தே, என்ன ஆஸ்தே நிக்கிறான், லிகன்னு ஆஸ்தே எத பூமி லிகன்னு ஆஸ்தே ஆஸ்தே பூமியில என்னமோ காலால அப்படி கோடு போட்டுட்டே நின்னு இருக்காங்க. அவனதா தலை குனிஞ்சுட்டு நிக்கிறான், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், நீயோ கோச்சுட்டு இருக்க, இல்ல அவன் வந்து உன்னை மீட் பண்ணலையோ என்னமோ சங்கேத ஸ்தானத்துல, நீ இதுக்காக நீ வந்து இவ்வளவு நாள் நீ வந்து கோச்சுட்டு இருக்கலாமா, என்னதான் இருந்தாலும் உனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் பிராண தைத்தன்னவன், அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கிறதுனாலதான் பகிஹி லிகன்னு ஆஸ்தே பூமி லிகன்னு ஆஸ்தே, பகிஹி வெள்ளியே நின்று இருக்கான் அவன், அவனதா தலைய குனிஞ்சுட்டு இருக்கான். இன்னொன்னு மேலும் என்ன பண்றான், பூமிம் பூமௌ இல்ல, அதுவும் இங்க பூமிம்னு கரைச்சு பூமி ஏதோ அதுல வந்து வரைஞ்சுட்டு இருக்கானே தவிர அதுல ஒரு கவனத்தை செலுத்தி பூமியில் எதையோ எழுதணும் என்பதற்காக எழுதவில்லை. அங்க வந்து பூமிம் லிகன்னு அப்படிங்கிறச்சே பூமியில எழுதுறான் பூமிய. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் தமிழ்லயோ சம்ஸ்கிருதத்திலயோ இங்கிலீஷ்லயோ சொல்ல முடியாது, அதுதான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒரு கவனம் இல்லாமல் அந்த பூமியில் தான் எழுதக்கூடியதுல மேல ஒரு கவனமே இல்லாமல் எதையோ வந்து எழுதிட்டு இருக்கான். சூன்ய ஹிருதயத்தையா விலிகன்னு, ரைட்டா, விலிகன்னு ஆஸ்தே. அந்த சத்ரு பிரத்யத்தினால என்ன தெரியறது, அந்த ஒரு வியாபாரத்துல இருந்துட்டே இருக்கான் அவன், வேற எந்த ஒரு வியாபாரமும் பண்ணவில்லை. லிகன்னு ஆஸ்தே ஆஸ்தே நின்றுட்டே இருக்கான் வேற. சக்யா உன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன, நிராகாராக சாப்பாடே சாப்பிடாத, நீ எப்படா அவளோட சேருவ, இப்படி நீ வந்து தவிக்கிறியே அப்படின்னு வேற பார்த்துட்டு இருக்கா ஒன்ன சக்யா இல்ல அவளுடைய இது சகா, ஆக்சுவலி இது சகி தானே போட்டிருக்கா, சோ உன்னுடைய சகா தான் தோழிகள், உன் தோழிகள் எல்லாருமே சக்யாச்ச நிராகாராக சாப்பாடும் சாப்பிடாத சதத்த ருதித எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்துட்டு உச்சூன நயனாக அப்படியே கண்ணு வந்து வீங்கி போயிருக்கு அழுதுன்னு இருக்கிறதுனால,
நீ இப்படி பண்ணிட்டே, நீ இப்படி வந்து அவனோட சேராம நீ கோபத்துல இருக்கியேன்னு நினைச்சுண்டு. கோபத்துல மாத்திரம் இவ இல்ல. அடுத்தது போவோம். சர்வம் பரித்தியக்தம் என்னது? பஞ்சர சுகைஹி ஹசித படிதம் சர்வம் பரித்தியக்தம். பஞ்சர சுகைஹிங்கிறச்சு கூண்டுல இருக்கிற கிளி எல்லாம் யாராவது தினமும் அதுக்கு கத்து தந்தாதான், சிரிச்சுட்டு இருந்தாதான், பாடம் அது அதோட பேசிட்டே இருந்தாதான் அது வந்து திருப்பி பதில் சொல்ல போறது. அந்த கிளிகள்லாம் யாருமே அதுகிட்ட சிரிச்சு பேசல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுறதுன்னா அது என்ன பண்ணும்? அது அது அதுக்கு ரிப்பீட் பண்றதுக்கு எந்த வார்த்தையுமே இருக்காது. அப்படியே நிசப்தமா ஒரு வீடு இருக்கு, எதையுமே அதுக்கு கேட்கறதுக்கு பிரசக்தியே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்கா விரும்பின, அவனும் வாசல்ல நின்னுட்டு இருக்கான், இவளும் யாரோடையும் பேசவும் இல்லை, பழகவும் இல்லை, இவளும் சிரிக்கவும் இல்லை. அதனால பஞ்சர சுகைஹி ஹசித படிதம் சர்வம், சிரிச்சு படிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் பரித்தியக்தம் விடப்பட்டன. ஏற்கனவே அது உட்டுடுத்து, இட் இஸ் நோ லாங்கர் பிராக்டிசிங் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். தவ அவஸ்தாச்ச யம், ஓ நிலைமையும் எப்படி இருக்கு பாருமா, நீனும் இப்படி ஒரு இழைச்சு போய் அந்த துக்கத்துல நீ இருந்துட்டு இருக்க இல்லையா. அதனால தவச்ச அவஸ்தா யம், ஆகையினால ஹே கடினே அதுனா மானம் விசிறிஜ, போருவோம் கோபம். அவன் கஷ்டப்படுறான்னு காமிச்சு கொடுத்துட்டேன், சரி ஓ சகிகளும் வந்து ஒரு ஆகாரம் இல்லாத இருக்கா, மனுஷாலை விடு, அட்லீஸ்ட் வாய் இந்த இந்த ஜீவராசிகளுக்காவது நீ வந்து ஒரு கர்ஷனம் காமிக்கலாம். அவைகளும் ஒரு சிரிப்பை கேட்டு ரொம்ப பல நாட்கள் ஆனதுனால அவைகள் சிரிச்சும் பேசுறதே கிடையாது. இந்த கிளிகள் ஓ அவஸ்தையாவது பார்த்துக்கோ. நீனும் அவனை விட்டு பிரிஞ்சு இப்படி தவிச்சுட்டு தானே இருக்க, நீயாவது சந்தோஷமா இருக்கன்னா சரி விட்டுத்தோல, அவன் மாட்டுக்கு கடக்கட்டும்னு சொல்லலாம். அவன் இல்லாத நீனும் இப்படி தவிச்சுட்டு இருக்கியே, தவச்ச இயம் அவஸ்தா, உன்னுடைய நிலைமையும் இப்படி இருக்கு, ஆகையினால ஹே கடினே மானம் அதுனா விசிறிச்ச. இதுல பல இடங்கள் சொல்றார், அத்ர லிகன்னு இதி, லிகதி இதி, நது லிகதி இதி, எழுதுறான் அப்படின்னு சொல்லல, எழுதிண்டே இருக்கான்னா என்னமோ கூடு போட்டுட்டே இருக்கான் காலால அவனுக்கு பொழுது போறதுக்காக. ததா ஆஸ்தே இதி, அப்படியே இருந்துட்டு இருக்கான் என்று, அத வந்து ஆசிதன்னுட்டு இதுவாவும் போடல, பாஸ்ட் டென்ஸ்லயும் போடல, உங்களுக்கு இருந்தா இப்ப இல்லவா அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல. ஆஸ்தேன்னுட்டு அவர் வந்து இது சொல்றார், இருந்துட்டே இருக்காங்கிறதையும் சொல்றார். நீ நீ வந்து அனுக்கிரகம் பண்ற வரையில் அவன் அங்க நின்றுட்டே இருக்க போறான். பிரசன்ட் இது லிகன்னு வேற, உங்களுக்கு வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல வேற இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணும் அவனுக்கு பிரதானத்துவம் இல்லை, ஏன்னா அந்த சத்ருப்ரத்யயத்துல வந்து அப்பிரதான கிரியையே சத்ருப்ரத்யயத்துல போடணும். அதுல அவனுக்கு ஒன்னும் பிரதானத்துவம் இல்ல, ஆஸ்தேங்கிற கிரியா இருக்கே அதுக்குதான் பிரதானத்துவம் கொடுக்கணும். அப்படின்னா இருந்துட்டே இருக்கான், கொஞ்சம் கவனிமா அப்படிங்கிறோம். இது இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த வியஞ்சகத்துவம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த வெங்கியமான ரசத்வனி இன்னும் போஷிக்கப்படுறது. எதுவுமே நான் இப்ப சொல்லலைன்னா வெளியில அந்த தைத்தன் நின்றுட்டே இருக்கான், உன் சகிகள்லாம் வந்து அழுதுன் இருக்கா, கிளிகள்லாம் பேச மாட்டேங்கிறது, உன்னுடைய ஒரு நிலைமையும் இப்படி இருக்குமா, கோபத்தை விட்டுடும். சொன்ன மாத்திரத்துல மனசுல வந்து விப்ரலம்ப சிங்காரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமா எடுத்து ஹைலைட் பண்றச்சே என்ன ஆறுதுன்னா இன்டென்சிஃபை ஆறுது. அவ்வளவுதான், எவ்வளவு சமத்காரமா கவி வந்து இதை போட்டிருக்காரு பாருன்னு அப்புறம் அனாலிசிஸ் தான் இது. அதுல இன்டென்சிபிகேஷன் ஆஃப் தட் துவனி வேற ஒண்ணும். திஸ் இஸ் எ பெட்டர் எக்ஸாம்பிள். சோ பூமிம் இதி நது பூமௌ அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன தெரியறது, நகி புத்திபூர்வகம் அபரம் கிஞ்சிது லிகதி, புத்திபூர்வகமாக என்னமோ அவன் எழுதணும் வரையணும், உன் பேர் எழுதணும் என் பேர் எழுதணும் அந்த மாதிரி எல்லாம் அவன் யோசிச்சுட்டு பண்ணல, ஏதோ கால் போகிறது வரையற மாதிரி இருக்கு அவ்வளவுதான். அதுல வந்து புத்திபூர்வகமா இல்ல, பிரதான கிரியை இங்க என்ன, ஆஸ்தே இருந்துட்டே இருக்கான், நீ எப்ப கண்ணை காமிக்க போறேன்னு. கிஞ்சிது லிகதி இதி அபரம் ந புத்திபூர்வகம் அபரம் கிஞ்சிது லிகதி இதி திங் சுப் விபக்தீனாம் வெங்கியம். இந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அமருஷத்துக்கத்துல, சரியா இது புரியுறதா? This is a better ஸ்லோகம்.
அடுத்தது வந்து வெறும் ஷஷ்டி சம்பந்தமான அந்த விபக்தியை மாத்திரம் எடுத்து இங்க சொல்ல போறாரு. இது பிராகிருதம். கிராமருகா அஸ்மி, கிராமே வசாமி, நகரஸ்திதிம் ந ஜானாமி, நாகரிகாணாம் பதீன் ஹராமி, யா பவாமி சா பவாமி. ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்லோகம். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பெண் சொல்றது இது. ஒரு கிராமத்துல இருக்கிற பெண் வந்து சில பேர் சொல்ற கான்டெக்ஸ்ட் என்னன்னா, விருஷபாரூடா நாகரீபிகி கிராமீணா இதி உபஹசிதா காச்சித் கொல்லட்டா. யாரோ ஒரு அபிசாரிக்கா பெண்ணு விருஷபாரூடா அப்படிங்கிறார், பஃபலோ எருமாட்டுல ஏறிண்டு அவ போறாளாம், சஞ்சாரம் பண்றா, இல்ல ஒரு மாடு மேல ஏறிண்டு அவ சஞ்சாரம் பண்றா. பாரு இந்த கிராமத்து பெண்ணு எப்படி வந்து ஒரு அன்கூத்தா பிஹேவியர் இருக்கு அவளுக்கு, கிராமியமா எப்படி நடந்துக்கிறா பாத்தியோல்லியோ அப்படின்னு சொல்லி நகரத்து பெண்கள் எல்லாம் அவளை பார்த்து சிரிக்கிறா. அந்த சிரிப்பை கேட்டுட்டு இந்த கிராமத்து பெண் வந்து அவளை பார்த்து பதில் சொல்றா, கிராமருகா அஸ்மி அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்றா. இல்ல இப்போ ஒரு சண்டை போடுறா கிராமத்து பெண்களும், கிராமத்து பெண் ஒருத்தி நகரத்து பெண்களோட சண்டை போடுறது, நீ கிராமத்துல என்ன பிறந்தவ, எங்களோட உனக்கு என்ன வந்து எனக்கு முன்னாடி நீ நிக்க முடியுமா அப்படின்னு வந்து ஏளனம் பண்ணக்கூடிய ஒரு நகரத்து பெண்ணை பார்த்து கிராம பெண்ணு சொல்ற மாதிரி இருக்கலாம். எந்த ஒரு கான்டெக்ஸ்ட் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கான்டெக்ஸ்ட நீங்க எடுத்துக்கோங்க. சோ கிராமருகா அஸ்மி, நான் கிராமத்துல பிறந்தவ, கிராமே வசாமி கிராமத்துலதான் வசிச்சுட்டு இருக்கேன், நகரஸ்திதிம்ல ஜானாமி நகரத்துல இருக்கிற பொழப்பு எனக்கு தெரியாது, நாகரிகானாம் பதீனு ஹராமி நகரவாசி பெண்களினுடைய பதீனு கணவன்மார்களை ஹராமி இழுத்துட்டு போறேன் நான், யா பவாமி சா பவாமி எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கேன் அப்படின்னு அவ வந்து ஒரு ஒரு கர்வத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இல்ல என்ன புரியுறது, இல்ல சுங்காரம் தான், அவ வந்து ஒரு அபிசாரிக்கா கிராமத்து பெண்ணு, சரி நான் கிராமியமாவே இருந்துட்டு போறேனே என்ன இப்போ, ஆனா உங்க நகரத்துல இருக்கிற பெண்கள்னுட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு அபிமானம் இருக்கோ இல்லையோ, ஏன், ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு 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 சாமர்த்தியசாலிகள் நீங்க. சி இந்த கிராமிய பெண்ணு சொல்றாங்கிறதுனால அந்த ஸ்லோகத்திலேயே ஒரு கிராமியத்துவம் தோஷமாகாதீங்க. எப்படி எவ்வளவு அழகா வந்து, இட்ஸ் அ வெரி அன்கல்ச்சர்ட் வே ஆஃப் சேயிங், பட் அட் த சேம் டைம் ரொம்பவும் ஒரு சாமர்த்தியமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. ஏன் சொல்றேன்னா, நாகரிகானாம் பத்தின்னு ஹராமேங்கிறா, நகரவாசியோ இல்லையோ நீங்கள்லாம், எனக்கு தெரியாதுமா நகரத்துல இருக்கிறது, உங்களோட பத்திய நான் வந்து இழுத்துட்டு போயிடுறேங்கிறா, உங்களுக்கு எல்லா விதமான சாமர்த்தியமும் தெரியுமோ இல்லையோ, நான் கிராமத்துல பிறந்திருக்கேங்கிறதுனால தானே என்ன ஏளனம் பண்றேன், நீங்க நீங்க சாமர்த்தியசாலிகள், இப்ப கணவனை வச்சுக்க வேண்டியதானே, கரெக்டா வச்சுக்க வேண்டியதானே வீட்டுல, ஏன் அவன் வந்தாவல்ல, அப்படி இருக்கிற உங்களுடைய கணவன்களையே நான் இழுத்துட்டேன், நாகரிகானாம் பத்தின்னு அப்படின்னா நாகரங்கரிச்சேயே அந்த இடத்துல வைதக்திய பூர்வகம் குசலத்துவம் தெரியறது, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ சாமர்த்தியம், ஆனா உங்க கண்முலால நான் அழிச்சுட்டேன். இதுல அந்த நாகரிகானாம்ங்கிறத வந்து ஷஷ்டீச்ச அனாதரேன்னு போட்டு அனாதர சஷ்டியா போட்டோம்னா, நாகரிகானாம் சதாம் ஆர் வரல விட்டுரும். சோ நாகரிகானாம் அந்த அவ பஷ்யந்தீனாம் நாகரிகானாம், ஓகே, சோ அந்த பஷ் அதே அந்த பஷ்யதாம் அதே மாதிரி போட்டு இவாளுக்கு பஷ்யந்தீனாம், ஓகே சரியா, சோ பஷ்யதாம் சதாம் இல்லையா, அந்த பஷ்யந்தீனாம் சதீனாமா, சோ அவ பார்த்துட்டே இருக்கிறச்சு, நான் வந்து உங்களுடைய கணவன்களை இது பண்ணிட்டேனோ இல்லையோ, இக்னோரிங் தட் பொருட்படுத்தாமலேயே, விதவுட் ஈவன் கிவிங் எனி ரெஸ்பெக்ட் டு தம், அப்படி இருக்கிறச்சு நான் வந்து இழுத்துட்டு போயிட்டேன், பதீனு ஹராமி யா பவாமி சா பவாமி, ரெண்டு விதமா அதை வந்து அந்த சஷ்டி விபக்தியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெறும் சம்பந்த சஷ்டியா சொன்னோம்னா நாகரிகானாம் பதீனாம்னுட்டு நகரவாசினாம் குஷலத்துவம் வியஜதே அந்த இடத்துல, அப்படிப்பட்டவாளையே நான் இழுத்துட்டு போயிட்டேன்னு, நாகரிகானாம்னுட்டோ அத சஷ்டிச்ச அனாதரேன்னு சொல்லி சதிசப்தமி மேல நம்ம சஷ்டிய போட்டோம்னா அதுக்கு வந்து அனாதர சஷ்டின்னு, அப்படி இருந்ததுன்னா பதீனு ஹராமின்னு சொல்லி அவ பார்த்துட்டே இருக்கிறச்சு அவளை பொருட்படுத்தாமல் நான் வந்து கணவன்மார்களை இழுத்தேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டுமே உங்களுக்கு வந்து வியங்கியம். சோ அத்த நாகரிகானாம் இது ஷஷ்டியாகான்னு போட்டுட்டார்.
சோ இந்த இடத்துல தாஹா பஷ்யந்தீஹி அநாதிருத்ய அப்படின்னு அநாதிர சஷ்டி அல்லது நாகரிகானாம் நட்டு சஷ்டி சம்பந்தம் சொன்னோம்னா நகரே நகரபவத்வேன அதி சதுராணாம் பதீனு இது அர்த்தபோதனத்வாரா சாதுரியம் தெரியுது. அப்படி இருந்தும் நான் புடிச்சுன்னு போயிட்டேனும் இல்லையோ, இப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னு நான் கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு பதிலுக்கு. ரொம்ப ஒரு குட்டி ஸ்லோகம் தான், ஆனா எல்லா விதத்திலையும் அது வந்து நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு இந்த ஸ்லோகத்துல இருந்து. கிராமியத்துவம் எப்படி தோஷமா ஆகாதுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இது, சிங்காரத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி பெரிய ரசத்துவரி ஸ்லோகம்ங்கிறோம். கிராமரும் சொல்லி கொடுத்துடுறாரு அதுல. அடுத்தது வந்து பிரத்யேகத்துல வந்து லங், நம்ம லட்லக்காரம் பார்த்தோம் கிரதிங்கிற இடத்துல திங்குக்கு, இப்ப வந்து லங்லக்காரத்தினுடைய ஒரு ரௌத்ர ரச வியஞ்சகம். எல்லாம் சுங்கார ரசமா இருக்க போக நமக்கு ரௌத்ர ரசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். மகாவீர சரித்திரத்துல இருந்து பவபூதி எழுதினது, பரசுராமர் வந்து ராமனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன வாக்கியம், ரமணீயா க்ஷத்ரியகுமாரா ஆசீத். ஆசீத்னா ராமன் சின்ன பையன், ராமனும் அழகா அப்படியே சௌந்தர்யா சுந்தரஹா ராமஹா அப்படின்னு நின்று இருக்கார். ரமணீயா அழகா இருக்கான், இருக்கான்னு சொல்லலையே, இருந்தான்னு சொல்றார். க்ஷத்ரிய குமாரஹான்னு வேற சொல்லிடுறார், இருந்தான் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல போட்டு விடுறாரு இங்க. எதுக்குன்னா நான் வந்துட்டேனோ இல்லையோ, இனிமே அடுத்த க்ஷணம் இவன் இருக்க போறது இல்ல, எங்க போயிடுறான் பார்த்து விடுறேன். இன் தி சென்ஸ் தன்னோட தான் வந்து ஒரு க்ஷணத்துல இவனுடைய இதை வந்து கீழே பியூட்டிஃபுல்லா போடுறார். அதீத கால விகிதசிய லங் பிரத்யசிய அப்படின்னு லங்கா மத் குரோத கவலிதசிய அஸ்ய க்ஷத்ரியகுமாரஸ்ய ரமணீயத்வம் அதீதம் அதீதம்ங்கிறார். நது வர்த்தமானம் பவிஷ்யத்வா, இப்ப இருக்க போறதில்லை இனிமேலும் இருக்க போவதில்லை. அதீதம் ரமணீயத்துவம்ங்கிறது போயிடுத்து, அதோட அந்த க்ஷத்ரியத்துவம்ங்கிறதும் போயிடுத்துன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இல்லைன்னா தேனச்ச க்ஷணாத் ஏனம் சம்ஹராமி இதி பிரதீத்யா குரோத அதிசயா வியங்கியா. இருந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்கிப்படுறேன் பார், அவ்வளவு தூரம் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். ஏஷாஹி பக்ன மகேஸ்வர கார்முகம் தாசரதிம் பிரதி குபிதஸ்ய பார்கவசிய உக்தி. சாட்சாத் என் குரு பரமேஸ்வரன் அவருடைய வில்ல நீ வந்து உடச்சியா அப்படிங்கிற கோபத்துல பரசுராமர் சொல்லக்கூடிய வார்த்தை. சரியா, இது வந்து திங்க. சோ திங்க இப்ப வந்து திங்கோடத முடிச்சுட்டு இப்ப வந்து இதுக்கு வர்றார். ஆக்சுவலி மாத்தி மாத்தி சொல்றாரு இவர் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து திங் சுப்பு ரெண்டு திக்கும் ரெண்டு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, சம்போக சிங்காரத்துக்கும் விபிரம்ப சிங்காரத்துக்கும். அடுத்தது ஷஷ்டி விபக்தி சிங்காரம், நெக்ஸ்ட் வந்து லங் லகாரத்துக்கு வந்து இப்ப ரௌத்ர ரசம் சொன்னார். அடுத்தது வந்து வச்சனம் விபிரலம்ப சிங்காரத்துக்கு எக்ஸாம்பிள். நிறைய பிராகிருதத்துல இருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்தை பார்த்துன்னு வரணும். சரியா, தேஷாம் குணகிரகணானாம் தாசாம் உத்கண்டானாம் தஸ்ய பிரேம்ணா தாசாம் பணிதீனாம் சுந்தர ஈத்ருஷம் ஜாதம் அவசானம். விபிரலம்ப சிங்காரம் ஒரு நாயிகா வந்து நாயகன் இப்போ அவனுடைய இது மாறிடுத்து, அட்டென்ஷன் மாறிடுத்து, வேற ஒருத்திட்ட அவன் ஆசை வைக்கிறான். ஆனா இவளிடத்துல ஆசை இருந்த பொழுது எப்படியெல்லாம் பழகினாங்கிறத இவ நினைச்சு பாக்குறா நாயிகா. தேஷாம் குணகிரகணானாம் ஹே சுந்தர தேஷாம் குணகிரகணானாம், அப்படி நீ வந்து என்னை பத்தி வர்ணிச்சியே, குண வர்ணனைகள் இருந்ததே, நீ இப்படிப்பட்டவ, நீ இவ்வளவு அழகா இருக்கே, நீ உப்ப எல்லா விதமா உன் சிரிப்பு எப்படி உன் நடை எப்படி இப்படி ஹாவ பாவ எல்லாத்தையும் வந்து அப்படின்னா என்னுடைய குணங்களை நீ வந்து இது கிரகிச்சுண்டு நீ அதை பத்தி வர்ணனை செய்தாய். கிரகணம்ங்கிறச்சு இந்த இடத்துல உள்வாங்கிண்டு செய்த வர்ணனைகள், அப்பேற்பட்ட வர்ணனைகள், இதெல்லாம் அனுபவபூர்வகம். சோ தாசாம் உத்கண்டானாம் அந்த ஆவல்கள், அப்போ என்ன பார்க்கணுங்கிற ஒரு ஆவலோட நீ நடந்துட்ட ஒரு விவகாரங்கள் இருந்ததே அந்த ஆவல்கள் தாசாம் உத்கண்டானாம் தஸ்ய பிரேம்னஹா, அந்த ஒரு பிரேமை உன்னிடத்தில் உனக்கு என் விஷயகமாக இருந்த ஒரு பிரேமை என் சரியா தஸ்ய பிரேம்னஹா. அதுக்கப்புறம் தாசாம் பணிதீனாம்,
தாசாம் பணித்தீனாம், இந்த பிரேமையினாலையும் என்னை பத்தின குண வர்ணனைகளும் உனக்கு என்னிடத்துல இருக்கக்கூடிய குண கிரகணங்கிறச்ச என்னுடைய குணத்தினால உனக்கு இருந்த அட்ராக்ஷன் எடுத்துப்போம். இவர் கொடுத்துருக்கிறது வந்து குண வர்ணனான்னு போட்டிருக்கார். அதை விட கிரகணம்ங்கிறத அட்ராக்ஷன் எடுத்துட்டோம்னா, என் குணங்கள் மேல உனக்கு இருந்த ஒரு அட்ராக்ஷன், அதனால ஏற்பட்ட ஒரு உத்கண்டா, அதனால வந்த ஒரு பிரேமை, அதுல இருந்து வந்த ஒரு பணித்தீனாம், தாசாம் பணித்தீனாம், அந்த பேச்சுகள். அப்ப எனக்கு முன்னாடி வந்து நீ அழகா இருக்க, நீதான் என் ஜீவித சர்வஸ்வம், இப்படின்னு எல்லாம் நீ வந்து என்கிட்ட பேசினியே, அவைகளெல்லாம் ஈத்ருஷம் ஜாதம் அவசானம், அவைகளுக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டுடுதே, இப்படியா ஒரு முடிவு ஏற்படணும்னு காக்குவாவும் கேட்டுக்கலாம். இப்படியா ஒரு முடிவுங்கிறச்சு அவனுடைய ஒரு ஆசை மாறிடுத்துங்கிறது அதுல இருந்து தெரியறது நமக்கு. சோ விப்ரலம்ப சங்காரம் தெரியுது. இதுல எது நமக்கு வெஞ்சகமா இருக்குன்னா, எல்லாத்துக்கும் புளூரல போட்டார். என்னிடத்துல இருக்கக்கூடிய பல குணங்களுனால நீ அட்ராக்ட் ஆன, எனக்கு வந்து என்னை பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய ஆவல்கள் உனக்கு ஜாஸ்தியா இருந்தது, என்னிடத்துல நீ சொல்லக்கூடிய பேச்சுகளும் நிறைய இருந்தது பேச்சுகள், அதனால எல்லாமே வந்து பகுவச்சனத்துல போட்டுட்டு தஸ்ய பிரேம்னஹான்னு ஏகவச்சனத்துல போட்டார். பிரேமை என்னமோ அப்ப இருக்கிறச்சு யூ ஆர் ஃபேத்ஃபுல் டு மீ, தேஷாம் பிரேம்னாம்னு போடலையே, எத்தனையோ பேர்கிட்ட இருந்த மாதிரி உனக்கு எங்கிட்டயும் வந்து பிரேமை இருந்ததுன்னு பகுவச்சனத்துல போட்டிருந்தா அங்க ரசாபாசம் ஆயிருக்கும். வேற இதை வந்து சிங்குலர்ல போட்டதுனால அட் தட் பாயிண்ட் நீ எங்கிட்டக்க காமிச்ச ஒரு ஆசைங்கிறது உண்மை, அதுவரையில் நீ எங்கிட்டக்க வந்து ஒரு பிரேம பாவத்தோட இருந்த, எங்கிட்ட மாத்திரம்தான் உனக்கு இருந்தது. சோ அந்த பிரேமைங்கிறது சிங்குலர்ல போட்டு மற்றது எல்லாத்தையும் ப்ளூரல்ல போடுறச்ச இன்னும் வந்து பொறிவடைகிறது அந்த ரசத்வனிங்கிறது. உத்கர்ஷ ஹேதுவா ஆயிடுறது வெஞ்சகங்கள். தட் வில் பி மோர் சாட்டிஸ்ஃபைங் நமக்கு புரியறதுக்கு. சோ இங்க வந்து வச்சனத்தினுடைய விசேஷத்தினால பதைக தேச விப்ரலம்ப வெஞ்சகம். ஓகே, தாஷாம் தேஷாம் குணகிரகணானாம் தாசாம் உத்கண்டானாம் தஸ்ய பிரேம்னா தாசாம் பணிதீனாம் சுந்தர ஈத்ருஷம் ஜாதம் அவசானம். அடுத்தது வந்து சாந்தரசத்தினுடைய ஒரு வெஞ்சகம். டைம் இருக்கா? பரவாயில்லையா? எடுத்துடுறேன் இத. எனக்கு ஓகே. ஓகே தானே உனக்கு? பரவாயில்லையாமா? ராகவி ராகவி அப்படித்தான் இருக்கா. இது வந்து என்னன்னா, புருஷ பிரதம புருஷம் அண்ட் உத்தம புருஷம் ஸ்லோகத்து விட அதுதான் வந்து இன்னும் அழகா இருக்குங்கிறார். சரி, சோ ரேரே சஞ்சல லோச்சனாஞ்சித ருச்சே சேதகா பிரபுச்ச ஸ்திர பிரேமானம் மகிமானம் ஏன நயனாம் ஆலோக்கிய கிம் நிருத்தியசி கிம் மன்யே விஹரிஷ்யசே பத ஹத முஞ்சாந்தர் முஞ்சாந்தராஷாம் இமாம் முஞ்ச அந்தராஷாம் இமாம் ஏஷா கண்டதடே கிருதா கலு ஷிலா சம்சார வாராம் நிதோ. ஒருத்தர் வந்து விரக்தன், பெண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. கஷ்டித்து விரக்தா சுந்தரி தர்சனேன க்ஷுபிதம் சிவஸ்வாந்தம், தன்னுடைய சித்தத்தை பார்த்து உபகாசம் பண்றார். க்ஷேமேந்திரரோட இது மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. தன்னுடைய அந்த கரணத்தையே பார்த்து வந்து ஏளனம் பண்றார். எப்படி? ரே ரே ஏய் சேதகா மனசே, நீ வந்து சஞ்சல லோச்சன அஞ்சித ருச்சே, நீ எப்படி இருக்கன்னா சஞ்சல லோச்சன அப்படியே வந்து சஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த ஃபிக்கல் மைண்டட் ஃபிக்கல் ஐட் பெர்சன் இருக்காளே, அவளிடத்துல உன்னுடைய ருச்சியானது போய் ஈடுபட்டதாக இருக்கு. அவளிடத்தில் காண்பிக்கப்பட்ட ஒரு ருச்சி ஆசையை கொண்டவனாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்றார், அட்ரஸ் பண்றார். ஏன் இப்படி உனக்கு ஒரு சாஞ்சல்யம் ஏற்படணும்? பிரேமானம் ஸ்திர பிரேமானம் மகிமானம் பிரமுச்சிய ஏன நயனாம் ஆலோக்கிய கிம் நிருத்தியசி, ஏன் இப்படி ஆடுற நீ அப்படிங்கிற ஸ்திர பிரேமானம் மகிமானம். மகிமாங்கிறச்ச இங்க வந்து விஷய அனாசக்தம், ஒரு வைராக்கியத்தை வந்து மகிமான்னு சொல்றார். விரக்தத்துவம் ஒரு வைராக்கியத்தை வந்து இங்க ஒரு மகிமா, ஏன்னா அதுல வந்து ஸ்திர பிரேமானம், அதுதான் வந்து ஸ்திரமாக ஒரு ஒரு பிரேமைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய விஷயம். எங்க வந்து ஒரு எங்க ஒரு ஃபர்ம் ரெசல்யூட்டோட நீ வந்து எங்க நடந்துக்கணுமோ அதுதான் வைராக்கியம், அதுதான் மகிமா. ஸ்திரப்பிரேமானம் மகிமானம் பிரமுச்சிய, அதை விட்டுட்டு உன்னுடைய ஒரு விரக்தன்னு சொல்லி
அது நான் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறேன்னுட்டு ஒருத்தன் வந்து ஆத்த பூட்டிட்டு கிளம்பினானா, திருப்பி வந்து பூட்டை வந்து இழுத்து பார்ப்பான்பா, அவனுக்கு சன்னியாசமே வராதுன்னு ப்ரொஃபசர். எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து தானே போற, அப்போ வீடு இப்ப வந்து பாதுகாப்பா இருக்காங்கிறதுக்காக பூட்டை இழுத்து பார்த்துட்டு போனா எப்படி அப்புறம் வைராக்கியமே வராதே. அதனால மனசை பார்த்து அவர் சொல்றார், ஸ்திரப்பிரேமாணம் மகிமானம் பிரமுச்சிய விட்டுட்டு நீ வந்து இப்படி ஏன நயனாம் இந்த பெண்களை பின்னாடி ஏன நயனாம் ஆலோக்கிய அவளை பார்த்துட்டு கிம் நிருத்தியசே என்னமோ டான்ஸ் ஆடுறியே நீ, அப்படி ஒரு குதூகலத்தோட டான்ஸ் ஆடுறியே கிம் நிருத்தியசே, எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடுற, கிம் மன்யே விஹரிஷ்யசே. இந்த இடத்துல வந்து கிம் மன்யே விஹரிஷ்யசேங்கிறது, இந்த இடத்துலதான் நமக்கு வியஞ்சகம். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிற, நான் வந்து அதுல விளையாடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ற, நான் அதுல ஈடுபட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா, கிம் மன்யசே அகம் விஹரிஷ்யே இதி அப்படிங்கிற, சரியா? இத வந்து ரெண்டுத்தையும் விபர்யம் பண்ணிக்கணும். புருஷ வியத்யம்னு பேர் அதுக்கு, புருஷன்னா பிரதம புருஷ, இந்த இடத்துல மத்தியம புருஷ, உத்தம புருஷ, இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து மாறுதலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அன்வயம் பண்ணிக்கணும் இங்க, சரியா? கிம் மன்யே அப்படின்னா துவம் கிம் மன்யசே ஹே சேத, நீ என்ன நினைக்கிற, அகம் விஹரிஷ்யே இதி நான் விளையாடுவேன், இதுல வந்து ஒரு ஈடுபட்டவனாக ஆயிடுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன, ஹந்த எது பத ஹதாம் முன் ஹத முன்சா இல்லையா, ஹதாம்னு இருக்கணும். தப்புமா அந்த இடத்துல? ஹதாம் முஞ்ச அந்தராஷாம், ஹதாம் அந்தராஷாம் இமாம் முஞ்ச, இந்த ஒரு பாழா போன மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆசையை விட்டுடு நீ முஞ்ச. ஏன்னா ஏஷா ஆஷாதோ, இது எப்படி இருக்குன்னா சம்சார வாரான்விதோ கண்டதட்டே கிருதா ஷிலா, இவ கழுத்துல வந்து ஒரு பெரிய கல்லை கட்டி நம்ம வந்து சமுத்திரத்துல இறங்கினா எப்படி அதை மீண்டு வர முடியாதோ, அதுபோல இந்த வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை வெளியில ஒன்னா காமிச்சுக்க மாட்டான், அப்படியே சர்வம் பிரம்மமயம் இந்த ஆசையெல்லாம் மண் ஆசை பொன் ஆசைன்னு விட்டு இந்த மூவாசைகளை பத்தி அப்படியே வந்து சொல்லிட்டு இருப்பான், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னுட்டு வந்து டைலாக் பேசிட்டு இருக்கிறவனா இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆசைங்கிறது என்ன, அந்தராசா, அதை வந்து விட்டுடுங்கிறார், தயவு செய்து விட்டுடுவத, இமாம் அந்தராசாம் ஹத முஞ்ச, ஏன்னா அப்படியே அந்த கழுத்துல கல்லை கட்டி சமுத்திரத்துல விட்டா மாதிரி இது. ஏஷா ஆஷாது அந்தராஷாது சம்சார வாரான்விதௌ, இந்த கர்த்திருவம் போக்திருவம்ங்கிற இந்த ஒரு சம்சாரம் இருக்கே, இந்த புனர்ஜென்மாங்கிற ஒரு 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 கடல் போல இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கே, அதுல கண்டதட்டே கழுத்துங்கிற ஒரு இதுல கழுத்து பிரதேசத்தில் ஷிலாகிருதா, அது ஒரு கல்லு போல ஆக்கப்பட்டது, அது ஒண்ணு பிடிச்சு இழுத்துரும் அந்த சம்சாரத்துக்குள்ள திருப்பி திருப்பி, ஒன்னால விட்டு வெளியே வர முடியாது. வைராகிய சதகத்துல பூரா அதுதானே அடிச்சுக்கிறார் அவர், துவமாஷே மோகாஷே கிம் அபரம் அதோ மாம் நர்த்தயசி மாம்னு கேக்குறார், என்னை இதுக்கு மேல இன்னும் என்னை என்ன வந்து ஆட்டி வைக்க போற நீ அப்படின்னு கேக்குறார் அவர், கிம் அபரம் அதோ நர்த்தயசி மாம், இதுக்கு மேலையும் ஆட்டி வைக்க போறியா, இல்லாதது எல்லாத்தையும் பண்ண வச்சுட்ட அப்படின்பார். கிம் கிம் துர்க்கம் பிராந்தம் துர்க்கம் அநேகம் விஷமம் அப்படின்னு என்னெல்லாமோ எங்கெல்லாமோ என்னை சுத்த வச்சியே நீ அப்படின்னு அந்த ஆசையை திட்டுவார். அதுதான் இங்க, ஏன்னா அந்த ஆசைங்கிறது கழுத்துல கட்டியிருக்கிற ஒரு கல்லு மாதிரி நம்மள வந்து அப்படியே முழுகடிச்சிருமே தவிர அதை வந்து தாண்ட விடாது அப்படின்னு சொல்லி மனசை திட்டுறார். இந்த இடத்துல வந்து அழகு என்னன்னா கிம் மன்யே விஹரிஷ்யசே அப்படிங்கறச்சே, கிம் மன்யே நான் என்ன நினைக்கிறேன்னா நீ விளையாடுவியா அப்படிங்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல, அதுல நீ விளையாடின் இருக்கியேன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி ஆயிடும் அது. கிம் மன்யே மன்யே கிம் விஹரிஷ்யசே, நான் என்ன நினைக்கிறேன்னா நீ விளையாடுவியா என்ன அப்படின்னு அது வந்து ரொம்ப பிளெயினா இருக்கும். வெரஸ் இதை வந்து இப்படி மாத்தி புரிஞ்சுட்டோம்னா அது எழுதியிருக்கிற விதமே எதுக்காகனா, சூத்திரம் இருக்கு பிரகாசேச்ச மன்ய உபபதே மன்யதேகே உத்தம ஏகவசனம்ங்கிற, சோ இதுல வந்து பிரகாசே கிண்டல் அடிக்கிறச்சே நம்ம யூஸ் பண்றது, துவம்ங்கிற ஒரு யுஷ்மத் உபபதே சதி மன்யசே இதி மத்தியம புருஷ யோக்கியத்வே அபி
மன்யே இது உத்தம புருஷா அத்ர அகம் இதி நான் இந்த வியாக்கியானத்துல இருந்து படிச்சுட்டே வரேன் இங்க சரியா இந்த இடத்துல பாருங்கோ சோ அத்ர துவம் இது யுஷ்மதி உபபதே சதி யுஷ்மத் பதம் வந்து அங்க உபபதம் சைட்ல இருக்கிறச்சே பக்கத்துல இருக்கிறச்சே மன்யசேங்கிறது தான் வரணும் இது யோகியத்வே அபி மன்யே இது உத்தம புருஷா போட்டிருக்கங்க எப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா பிரகாசே ஒரு கிண்டல் பண்றச்சே சொல்லலாம் என்ன நீ என்ன ஒரு நாள் விளையாட முடியும் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேக்குறாரு விளையாடுறியா விளையாடிக்கோ அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு இங்க ஆனா யோசிச்சுக்கோ அது ஒரு பெரிய கழுத்துல இருக்கிற கல்லு மாதிரி அந்த ஆசை விளையாடாத அப்படின்னு வார்ன் பண்ற மாதிரி இருக்கு கேலி பண்ணிட்டு அப்புறம் வார்ன் பண்றதுக்கு அது உபயோகமா இருக்கு அகம் இதே அஸ்மதி உபபதே சதி அஸ்மத் சப்தமானது உபபதமா இருக்கும் பொழுது விஹரிஷ்யே இது உத்தம புருஷஸ்ய யோக்கியத்வே அபி விஹரிஷ்யசே இது மத்தியம புருஷா இது என்ன ஏவம் மத்தியம உத்தமயோகோ விபர்யயா பிரகாசம் அபிவ்யனக்தி இது பாணினி தெரியாத நமக்கு வந்து தெரிய போறது இல்ல வியாக்கியாத்தாதான் சரணம் அவர் சொன்னார்னா நமக்கு அதுல வந்து கிண்டல் அடிக்கிறாங்கிற ஒரு விவகாரம் நமக்கு புரியும் இல்லைன்னா இந்த இந்த ஒரு பாணினி சூத்திரத்தினுடைய எஃபெக்ட் இங்க இல்லைன்னா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருப்போம் கிம் மன்யே நான் என்ன நினைக்கிறேன்னா கிம் விஹரிஷ்யசே எதுக்காக நீ இப்படி வந்து தேவையில்லாத விளையாடுற அப்படின்னு என்னமோ ஒரு தைன்யத்துவம் தெரியற மாதிரி ஆயிடும் பிரகாசங்கிற உங்களுக்கு அந்த வந்து ஒரு விரோத பாவம் வந்துடும் அங்க தைன்யத்துவம் வரக்கூடாதுங்க ஒரு சன்னியாசி ஒரு விரக்தன் தன்னுடைய மனசை பார்த்து ஏளனம் பண்ணி அதை வந்து ஒரு வசப்படுத்த ட்ரை பண்றாங்க அந்த சாந்த ரசத்தை வந்து உத்பூதம் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர வியங்கியமா தெரியணுமே தவிர இங்க ஒரு தைன்யத்துவத்தை கொண்டு வந்துட்டா இது அனுச்சிதமா போயிடும் ஔச்சித்யம் போயிடும் நமக்கு அங்க தைன்யத்துவம் வரக்கூடாது கிம் மன்யே நீ என்ன நினைக்கிற விஹரிஷ்யசே நான் வேணா விளையாடட்டுமா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிடும் இல்லைன்னா சாபல்யம் தெரியற மாதிரி ஆயிடும் அதுவும் அனுச்சிதமா ஆயிடும் அந்த கிம்ம வந்து இப்படி போட்டுட்டோம்னா மன்னியே நான் என்ன நினைக்கிறேன்னா கிம் விஹரிஷியஸே நீ என்ன விளையாட போறியா இங்க பத ஐயோ இந்த மாதிரி விளையாடுறியே அப்படின்னு வந்து ஒரு இது மாதிரி ஆயிடும் தைன்யத்துவம் வந்துடும் அல்லது அந்த கிம் மன்னியேன்னு எடுத்துட்டோம்னா என்ன நினைக்கிற நீ விஹரிஷியே நான் வேணா விளையாடட்டுமா அப்படின்னா நான் இந்த ஒரு தாட்டுல என்னுடைய புத்திய செலுத்தட்டுமா அப்படின்னா சாபல்யத்துவம் தெரிஞ்சிடும் விரக்தனானவன் தன்னுடைய மனசை பிடிச்சு இழுக்கிற மாதிரினா இருக்கணும் இப்ப அந்த அது என்ன மன பிரகிரக ஏவச்சேன்னு பிடிச்சு இழுக்கணுமா இல்லையா இந்திரியங்களை அதுக்கு பதில இதை வந்து லெட்லோஸ் பண்ற மாதிரினா இருக்கும் அது இருக்கக்கூடாது அந்த பிரகசனம்ங்கிற ஆட்டிடியூட் எப்போ வரும் பாணினி சூத்திரம் தெரிஞ்சாதான் வியாக்கியாதா இருந்தாதான் நமக்கு தெரியும் இல்ல அழகான ஒரு இது வியஞ்சகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நமக்கு இங்க தெரியறது இல்லைன்னா ஒரு அனௌசித்திய ஸ்லோகமா போயிடும் அது ரேரே சஞ்சல லோச்சனாஞ்சித ருச்சே சேத பிரமுச்சு ஸ்திர பிரேமானம் மகிமானம் ஏன நயனாம் ஆலோக்கிய கிம் நிருத்தியசி கிம் மன்யே விஹரிஷ்யசே பத ஹத முஞ்ச அந்தராஜாம் இமாம் ஏஷா கண்டதடே கிருதா கலு ஷிலா சம்சார வாராம்நிதம் இது கீழன்னா அத்திர பிரகாசகா பிரகாசகாங்கிறது நமக்கு தெரியறது அந்த பிரகாசம்ங்கிறது தான் வியஞ்சகமா இருக்கு இந்த பிகாஸ் ஆஃப் தட் அந்த புருஷ வியத்தியத்தினால நமக்கு பிரகாசங்கிறது வியங்கியமா தெரியறது அதுல இருந்து சாந்த ரசத்தினுடைய ஒரு துவனி சரியா எடுத்துப்போமா அதோட இதெல்லாமே பிரத்யய ரூப பதைகதேசம் தானே ஆமா இது வந்து பிரத்யயத்துலதான் வருது இது எல்லாமே பிரத்யய ரூபம் தான் ஏன்னா அந்த இது புருஷ போடுறதுனுடைய ஒரு இதுவே தத்புருஷே கிருதி பகுலம் அந்த ஒடேவர் தட் தத்புருஷம் போடுறதுக்குன்னு சூத்திரங்கள் எல்லாமே பிரத்யத்தினுடைய ஒரு எஃபெக்ட் தானே இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மனுங்கிற தாத்துனால இல்ல விஹாரங்கிற தாத்துனால இல்ல பிரகிருத்தினால இல்ல அந்த மன்யேங்கிற அந்த மத்தியம புருஷத்துக்கு உத்தம புருஷத்துக்கும் மத்தியம புருஷமும் ஏன் இப்படி மாறுதலா வந்திருக்குங்கிறதுனுடைய விவகாரம் தான் சோ அதனால இட் இஸ் ஸ்டில் இன் பிரத்யா சரியா ஓகே